இது ஒரு மருத்துவ சிந்தனை கொண்டு உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த வீடியோ பதிவில் நான் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் கேஸ்ட்ரைட்டிஸ், இரைப்பை அலர்ச்சி ஏன் வருகிறது, அதற்கான காரணங்கள் என்ன, தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன். இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்கள், ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், இரைப்பை அலர்ச்சி, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி செரிமானம் நடக்கிறது அப்படிங்கிறத நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு காமன் மேன் வந்து அதை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது. இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது, வாய்ப்பகுதியில வந்து சலைவரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மிழ்நீர் சுரப்பி, அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த டைஜஷனை வந்து ப்ரமோட் பண்ணும். அதான் சொல்லுவாங்க மென்னு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாப்பிட்ட பிறகு அந்த உணவானது அந்த நாக்கு பகுதி என்ன பண்ணுதுன்னா உள்நோக்கி தள்ளுகிறது, த்ரோட்டுக்குள்ள தொண்டைக்குள்ள தள்ளுகிறது. அந்த தொண்டை பகுதியில வந்து மூச்சு குழாயும் உணவு குழாயும் ஒன்றோட ஒன்று நெருக்கமாக இருக்கும். அப்ப வந்து மூச்சு குழாய்க்குள்ள உணவு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இயற்கையிலே அதற்கு மேலாக எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாக், ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்கும். சோ நம்ம சாப்பிடும் பொழுது அந்த தொண்டை பகுதியில இருந்து நேரடியாக உணவு குழாய்க்கு போகிறது, ஈசோஃபகஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒன்ஸ் வந்து அந்த ஈசோஃபகஸ்ல போன உடனே பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆயிடும், குடல் தசை இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம், பெரிஸ்டாலிசிஸ் அப்படிங்கிறது ஸ்டிமுலேட் ஆகும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கக்கூடிய தசைகள் வந்து அது சுருங்கி அந்த உணவை முன்னோக்கி தடுகிறது, அந்த கீழே இருக்கக்கூடிய தசைகளானது ரிலாக்ஸ் பண்ணி அந்த உணவை வந்து உள்வாங்குது. சோ அந்த மூவ்மெண்ட் வந்து ப்ராப்பரா ரெகுலரா நடந்துட்டே இருக்கும். அப்ப அந்த உணவு குழாயை கடந்து அந்த எண்ட் ஆஃப் த ஈசோஃபகஸ்ல வந்து ஈசோஃபேஜியல் ஸ்பின்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ரிங் மாதிரி இருக்கும், அதன் மூலமாக அந்த இரைப்பைக்குள்ள அந்த உணவானது போயிருது. சோ இரைப்பையில வந்து ஃபர்ஸ்ட் செரிமானம் ஸ்டார்ட் ஆகுது, மிக முக்கியமான பகுதி. இந்த பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த இது எல்லாம் மிக்ஸ் ஆகி கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், ஃபேட் அந்த மாதிரி வந்து பிரேக் டவுன் ஆகும். அதுக்கு எதெல்லாம் உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரைப்பையில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், அதோட வந்து நொதிகள், அந்த இரைப்பையில் உண்டாகக்கூடிய நொதிகள், அதோட மட்டுமில்லாமல் கல்லீரல், அதே மாதிரி பான்க்ரியாஸ், கணைய சுரப்பி, பைல், இது எல்லாமே வந்து அங்கே மிங்கிளாகி அந்த உணவை வந்து அது பிரேக் டவுன் பண்ணும். இதில் ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அந்த கேஸ்ட்ரிக் மியூகோசா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இரைப்பையினுடைய தசை சுவர்கள் வந்து மற்ற எல்லாத்தையும் விட நல்ல திக்கா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த பிரேக் டவுன் பண்ணும் பொழுது ஆசிட் வந்து அதிகமாக சுரக்கும் பொழுது அது அந்த கேஸ்ட்ரிக் மியூகோசா இரைப்பையினுடைய சுவற்றை அரிச்சிடக்கூடாது, இன்ஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து திக்கா இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டோர் இருக்காது, மெயின் ஒரு மெயின் கேட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரில் கேட் போடுவோம், அதுக்கப்புறம் ஒரு உடன் டோர். ஸோ எப்படி நம்மளை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோமோ அதே போல அந்த இரைப்பையானது ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் வந்து அங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து செரிமானம் அதை பிரேக் டவுன் பண்ணிடுது, பிரேக் டவுன் பண்ணி அங்கேருந்து அடுத்த பகுதி வந்து சிறுகுடல், சிறுகுடலுக்கு போய் சேர்கிறது. ஸோ சிறுகுடலில் வந்து என்னன்னா இன்னும் பார்ட் ஆஃப் த டைஜஷன் ஒரு கூழ் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த வாட்டர் அந்த ஃபுட்டு எல்லாம் கூழ் மாதிரி ஃபார்ம் ஆகி நியூட்ரியன்ட் ஊட்டச்சத்துக்களாக மாற்றப்படுகிறது. தண்ணீர் வந்து தேவையான அளவு எடுத்துக்கிறோம், அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து ரத்த ஓட்டத்தில் வந்து கலக்கும். ஸோ இந்த சிறுகுடல் பகுதியிலிருந்து அடுத்து பெருங்குடல் பகுதி, லார்ஜ் இன்டெஸ்டைன், அங்கே போய் சேரும். அங்கே என்ன நடக்குதுன்னா மேக்சிமம் டைஜஷன் வந்து சிறுகுடல் பகுதியில் வந்து நடந்துடும், பட் ஏதாவது லெஃப்ட் ஓவர் ஏதோ கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் வெரி மினிமல், ரொம்ப சிறிய அளவு வந்து செரிமானம் வந்து நடக்கும். அதோட இந்த எக்ஸ்ட்ரா உள்ள வாட்டர் எல்லாம் வந்து அப்சார்ப் ஆயிரும். அப்போ வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி செரிமானமாகாத உணவுகள், மற்ற எல்லா டெப்ரீஸ்ன்னு சொல்லுவோம், டெட் செல்ஸ் எல்லாமே வந்து அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில், ஒரு லார்ஜ் இன்டெஸ்டைன் என்னாலும் அதை எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்டூல் மலமாக ஃபார்ம் பண்ணுகிறது. அந்த மலமானது ஸ்டூலானது நமக்கு ரெட்டம் மலக்குடலுக்கு போய் சேர்ந்துருது, மலக்குடல் வந்து ஸ்டோரிங் பாக்ஸ் மாதிரி ஸ்டோர் ஆயிடும். எப்போ வந்து ஃபுல் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த ரெட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நியூரல் சிக்னல் வந்து பிரெயினுக்கு அலர்ட் பண்ணி பிரெயின்லேருந்து திரும்ப ரெக்டல் மசிலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஆனஸ் வந்து ஓப்பன் அப் ஆகி ஸ்டூல் வந்து வெளியேறுகிறது. இப்படிதான் வந்து இயற்கையிலும் நடக்குது. இது வந்து நம்ம போய் யாருக்குமே சிக்னல் கொடுக்கறது இல்லை, நம்ம யாருமே போய் ப்ரமோட் பண்றது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. எப்போ வந்து இயற்கையோடு இணைந்து நம்ம வந்து ரொட்டீனா சிஸ்டமேட்டிக்கா செய்யறோமோ அது ஒழுங்கா நடந்துட்டு இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் கூடுதலாகவோ ஒரு விஷயம் குறைவாகவோ நடக்கும் பொழுது இந்த ரொட்டேஷன், இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னல் வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் போறோம். இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அப்போ வந்து என்னென்ன பிரச்சனைகளால் வரலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல வந்து உணவு முறை மிக முக்கியம். சில பேரை பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுக்கிட்டே கட 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 உள்ள வேகமாக சாப்பிட்றது, அது தவறு. இப்போ செரிமான கோளாறு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சில பேருக்கு வந்து கொதிக்க கொதிக்க காஃபி டீ குடிக்கிறது, சூடாக சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும், தட்டில் அப்படியே அடுப்புலேருந்து எடுத்து வச்சோடனே சாப்பிட்றது, இந்த மாதிரி வெரி ஹாட்
ரொம்ப ஹார்டான உணவு எடுக்கும் பொழுதும் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் டம்பிங், ஒரே டைம் வந்து அப்படியே உள்ள அமுக்கிறது, ஸோ அதுவும் செரிமான கோளாறு, இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே தவிர உணவுகள் அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப வறுத்து பொறித்த உணவுகள், ரொம்ப டீப் ஃப்ரைன்னு சொல்லுவோம், அதே மாதிரி வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய அந்த உணவுகள், அதுக்காக சேர்க்கக்கூடிய கெமிக்கல் சேர்க்கக்கூடிய அந்த உணவு வகைகள், அதே மாதிரி குளுட்டன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மைதா, ரவை, கோதுமை, இது எல்லாம் கலந்த உணவுகள், அதிகமான இயற்கையான செயற்கையான இனிப்பூட்டிகள் அப்படின்னு சொல்லுவார், ரொம்ப சுகரி ஃபுட், இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து அடிக்கடி எடுக்கும் பொழுது, என்றைக்கோ ஒகேஷனலாக ஒரு ஃபங்க்ஷனில் எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் அதை எடுக்கவே கூடாதுன்னு கேட்கக்கூடாது, ஸோ என்றைக்கோ ஒரு நாள் ஒகேஷனில் எடுத்துக்கலாம், பட் வந்து ஃப்ரீக்வெண்ட் டெய்லி அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அது நமக்கு இறைப்பையை வந்து பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர வந்து சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, லைட்டா ஒரு பெயின் வந்தாலும் டாக்டர் கன்சல்டேஷன் கூட இருக்காது, இமீடியட்டா போய் மெடிக்கல் ஷாப்ல பெயின் கில்லர் சாப்பிடுறது, அடிக்கடி பெயின் கில்லர் தொடர்ச்சியாக வலி நிவாரணி எடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எக்ஸசிவ் ஆல்கஹால், அதிகமான அளவு ஆல்கஹால், அதிகமான அளவு ஸ்மோக்கிங், இதுவும் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமானது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இந்த பர்டிகுலரா கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிபாக்டர் பைலோரி அப்படின்னு சொல்லுவோம், அந்த பாக்டீரியா வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸை வந்து ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தோட ஃபைனலா வந்து தொடர்ச்சியான மன அழுத்தம், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அப்போ ஆட்டோமேட்டிக் சிக்னல் வந்து டிஸ்டர்ப் ஆகும் பொழுது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப காரணங்கள்லாம் என்னென்ன காரணங்களால வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. காமனாக நம்ம பார்க்கக்கூடிய அறிகுறிகள், பேஷண்ட் சொல்லுவாங்க எனக்கு வந்து வயிறு ப்ளோட்டடா இருக்கு, வயிறு வந்து உப்பிசமா இருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாயிருது, ஏப்பம் வர மாதிரி இருக்கு, விக்கல் வருது, நெஞ்சு எரிச்சல் இருக்கு, வயிறு வலி பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த எபிகாஸ்ட்ரிக் ரீஜன் சொல்லுவோம், அந்த வயிற்று பகுதியினுடைய மேல் பகுதி, அந்த வலி வந்து சிவியரா இருக்கும் பொழுது பின்னாடியும் அது டிரான்ஸ்மிட் ஆகும், பேக்லேயும் அந்த வலி வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அதே மாதிரி ஒரு எரிச்சல் வலி சாப்பிடும் பொழுதோ சாப்பாட்டுக்கு பின்னோ அல்ல இன்பிட்வீன் த மீல்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பசியே இருக்காது, மந்தமா இருக்கிறதுனால பசியே இருக்காது. இதே கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் பிளட் வாமிட்டிங் வரும், மோஷன் பார்த்தீங்கன்னா டாரி ஸ்டூல் அப்படின்னு சொல்லுவோம், பிளாக் கலர்டு ஸ்டூல் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்லேயே ரெண்டு டைப் இருக்கு, அக்யூட் அண்ட் க்ரானிக். அக்யூட்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம ஏதாவது சரியான டயட் எடுக்காம இல்லை ஓவர்லோடிங் அந்த மாதிரி எடுக்கிறது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வித்தவுட் மெடிக்கேஷன் அது வந்து சரியாயிடும். பட் க்ரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ் நான் மேற்சொன்ன காரணங்கள், ஏதாவது தொடர்ச்சியாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து தொடர்ச்சியாக நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்போ வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியம். எப்பயுமே நான் வந்து என்னுடைய வீடியோஸில் வந்து ஒவ்வொருக்கும் காரணங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் வருமுன் காப்போம் வந்து மிகவும் நல்லது. முடியாத பட்சத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மெடிக்கேஷன் எடுக்கலாம், நம்ம எடுக்கிற முறைகள் வந்து சரியானதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரிவென்ஷன் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபுட்டை பற்றி சொன்னேன், நம்ம வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு டைம் கொடுத்து பொறுமையாக சிஸ்டமேட்டிக்காக சாப்பிடணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நம்ம எதுவுமே இன்டியூஸ் பண்ணுறது இல்லை, எதுவுமே ஸ்டிமுலேட் பண்ணுறது இல்லை, ஸோ இயற்கையாக நடக்கணும் அப்படின்னா அது ருட்டீனாக, ஏன்னா பிரெயின் வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், இத்தனை மணிக்கு காலை சாப்பாடு, இத்தனை மணி மதியம் சாப்பாடு, இத்தனை மணிக்கு இரவு சாப்பாடு, ஒரு சிஸ்டமேட்டிக்காக, அதுக்காக எல்லா நாளும் நம்ம வந்து பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது, சம்டைம்ஸ் வேரியேஷன் இருக்கும், பட் வேரியேஷனே வந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பொதுவாக கேஸ்ட்ரைட்டிஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து மீல்ஸ் என்னென்னா ஒரே டைம் டம்ப் பண்ணக்கூடாது, ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ், ஸ்மாலர் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது 3-5 டைம்ஸ் அ டே. நெக்ஸ்ட் நான் சொன்னது வந்து அதிகமான அளவு வறுத்து பொறித்த உணவுகள், குளுட்டன் அதிகமாக உள்ள உணவுகள், செயற்கை இனிப்பூட்டிகள், இதெல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆடட் ஃபுட்டு, இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு நம்ம குறைத்துக் கொள்வது நல்லது. அதுக்காக நான் காரமே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடாது, எல்லா சுவைகளும் நமக்கு அவசியம், காரம், புளிப்பு, இனிப்பு, கசப்பு எல்லாமே தேவை. ஆனால் அதில் ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும்னா 50% 50% எந்த விஷயமும் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த பாதிப்புமே வராது, அது உணவாக இருந்தாலும் சரி வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி எதுவுமே, ஏன்னா நம்மளுடைய அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இயற்கை சூழலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்குது. 50-50 நீங்கள் நல்லதை வந்து 50% ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து தண்ணி மிகவும் அவசியம், ஒரு நாளைக்கு வந்து 12-15 டம்ளர்ஸ் தண்ணி குடிக்கிறது, தூங்குறது, இதெல்லாம் வந்து இயற்கையாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து வேற என்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் கேஸ்ட்ரைட்டிஸ் வரக்கூடாதுன்னா, நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள்,
கீரை காய்கறி பழங்கள் பழம் சொல்லும் பொழுது பனானா வாழைப்பழம் வந்து ரொம்ப நல்லது, அது வந்து நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உதவுது. அதே போல் இளநீர் அதுவும் நல்லது. இப்போ நம்ம சமையலில் காமனாக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் வெந்தயம் அதே போல் பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இறைப்பையில் வந்து புண்ணாகாமல் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட்ஸ் வந்து அது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, வேற என்ன இதில் பண்ணலாம்? ஏற்கனவே சொன்னேன் ஆல்கஹால் வந்து நிறையா யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்மோக்கிங், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் வந்து அதை ட்ரீட் பண்ணணும், நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹெலிபாக்டர் பைலோரை அப்படின்னு சொன்னேன், பாக்டீரியா அது வந்து எப்படி நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கண்டாமினேஷன், ஒரு மனுஷன் இருந்து ஒரு மனுஷனுக்கு ஈஸியாக பரவக்கூடிய ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா என்ன பண்ணணும்னா, நமக்கு ஏற்கனவே சொன்னேன் இந்த கேஸ்ட்ரிக் மியூகோசா அப்படிங்கிறது திக்காக இருக்கும். இந்த பாக்டீரியாவும் அந்த ஆசிடும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம பேரியர்னு சொன்னீங்களா தடுப்பு சுவர், அதை வந்து உடைந்து விடுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இறைப்பை சுவற்றில் வந்து போய் ரொம்ப சென்சிட்டிவ் பாட்டில் அஃபெக்ட் ஆகும்போது முதல்ல வந்து எரோஷன் அரிப்பு தன்மை உண்டாகும், நாளாக நாளாக அல்சர், இந்த க்ரானிக் அல்சர் சம்டைம்ஸ் லீட்ஸ் இன் டு கேன்சர். ஸோ நம்ம கண்டாமினேஷன் ஆகாமல் இருக்கணும். இந்த ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கா, ஹைஜீனிக்காக இருக்கா, நம்மளுடைய கை கால்களை கழுவுறது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கழுவுறது, அதே மாதிரி டாய்லெட் போயிட்டு வந்தால் கழுவுறது, இந்த மாதிரி பர்சனல் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து சொன்னது வந்து க்ரானிக் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். மன அழுத்தம் எல்லா வியாதிக்கும் நமக்கு வந்து எப்பயுமே பிரெயின் ஸ்டிமுலேஷன்லேருந்து தான் எல்லாமே நடக்குது. மூளையும் மூளை தசை இயக்கம் சொல்லுவோம். ஸோ அது ஒழுங்காக நடக்கும், நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மந்திரம், இதுவும் கடந்து போகும். ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக கேஸ்ட்ரைட்டிஸ்லேருந்து வெளியே வரலாம். இன்னொன்று முக்கியமான உணவில் வந்து ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம குடலில் வந்து இயற்கையாகவே நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா இருக்குது. இந்த நல்ல பாக்டீரியா வந்து குடல் தசை இயக்கத்தை வந்து நமக்கு ப்ரொமோட் பண்ணுது. அது என்ன மாதிரி உணவுகளில் இருக்குன்னா, இயற்கையாக புளிக்க வைத்த உணவுகள். இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவெல்லாம் புளிக்க வச்சு முதல் நாள் ஆட்டி புளிக்க வச்சு அடுத்த நாள் தோசை ஊற்றுவோம். ஸோ அது இயற்கையான நல்ல பாக்டீரியாவை ப்ரொமோட் பண்ணக்கூடியது. அதே போல் தயிர் பன்னீர் இதெல்லாம் வந்து இயற்கையான முறையில் குளிக்க வைக்கப்பட்ட உணவு. ஊறுகாய் நம்ம அந்த காலத்தில் வந்து மண்சாடியில் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சு சாப்பிடுவோம். ஸோ அதுவும் நல்ல ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத அந்த ஊறுகாயும் நல்லது, அளவோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது மிகவும் நல்லது. ஸோ இப்போ கேஸ்ட்ரைட்டிஸில் வந்து என்னென்ன ப்ரிவென்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் எனக்கு இல்லை, தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கணும், மருந்துகள். இப்போ எங்களுடைய ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுடைய ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்குது, அவங்களுடைய பேக்கப் என்ன, அவங்களுக்கு எப்போ கூடுது குறையுது, என்ன ஃபுட்டு அக்ரவேட் பண்ணுது, இதெல்லாம் பார்த்து அதற்குரிய மருந்துகள் கொடுக்கும் பொழுது முழுமையான நிவாரணம் கிடைக்கும். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னா ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, பட் அது தொடர்ச்சியாக நம்ம சரியாக கவனிக்கலைன்னா அது க்ரானிக் இல்னஸ், நான் சொன்ன மாதிரி கேஸ்ட்ரிக் அல்சரா ஃபார்ம் ஆகலாம், ஈவன் கேன்சர் கூட வரலாம். ஸோ நம்ம என்னென்ன காரணங்களால் வருது, நம்மளுடைய உணவு முறை பழக்கம், நம்முடைய லைஃப் ஸ்டைல், பெயின் கில்லர் அவாய்ட் பண்ணுறது, அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம், பர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக கேஸ்ட்ரைட்டிஸ்லேருந்து வெளியே வரலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான தகவல்கள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, உங்களுக்கு உரிய தகவல்கள் அளிக்கப்படும். மீண்டும் புதியதொரு மருத்துவ சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.